ॐ श्री महाप्रियवा शरणं ॐ महाप्रियवा पादमे तुणै ॐ महाप्रियवा पादमे गति ர கம்பளத்தை விரித்து நடந்து செல்லும்க்தகா பெரியவாள பாதையில் நாம் செல்ல குரு அவர்கள் தம் வாக்கை பதிவு செய்து வழிவகுத்தார் शरणालय गुरुवे शरणम् हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापरिवा शरणं नमस्कारम महापरिवाळीन पादयेले पदिव पादे 90 கலியுகத்தின் கல்யாண குணங்கள் கல்யாண குணம் சீலகுணம் ஆத்மசுத்தி மகாபிரேவா என்னை அழைத்து ஆட்கொண்டு சாதாரண மனித நிலையில் இருந்து உயரிய மனித நிலைக்கு என்னை உயர்த்தியது என்பது ஒரு சாதாரண விஷயமாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய மனதை வெளியில் எடுத்து பிசைந்து தனக்கு ஏற்று ஒரு உருவத்தை கொடுத்து திரும்பவும் எனக்குள்ளே வைத்துவிட்டார் என்பதுதான் நிதர்சன உண்மை முதலில் மகாபெரிவா சொன்னபடி கேட்குமாறு என் இதயத்தை தயார்படுத்திவிட்டார் சரீர சுத்தியை ஆரம்பித்து என்னுடைய சரீரத்தை தூய்மைப்படுத்தினார் பிறகு கங்கையில் கழுவினார் விஷ்ணு பிரயாகை போன்ற சங்கமங்களில் என்னை அலம்பினார் சரீர சுத்தியை உறுதி செய்து கொண்டார் நான் என்னுடைய சரீர சுத்தி அனுபவங்களை உங்களுடனும் பகிர்ந்து கொண்டேன் மகாபெரிவா என்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திய நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏற்கனவே ஆத்ம சுத்தியில் ஒரு சில அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் ஆனால் ஆத்ம சுத்தியில் என்னால் மறக்க முடியாத சில அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆத்ம சுத்தியில் முதலில் நாம் எடுத்துக்கொள்ளப் போவது காயத்ரி மந்திரத்தின் மகிமைகள் என்ற தலைப்பில் என் புற்றுநோய் குணமான அற்புதம் என்னுடைய சிந்தனையிலும் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் போன்றவற்றை அனுபவிப்போம் இந்த தலைப்பில் மகாபெரிவா என்னை எப்படி படிப்படியாக உயரத்திற்கு கொண்டு போனார் உயரே செல்லும் பொழுது என்னுடைய அனுபவங்கள் என்னென்ன என் வாயில் இந்த புற்றுநோய் எப்படி வெளிப்பட்டது பிறகு மகாபெரிவா தன்னுடைய இறை அற்புதத்தால் அந்த புற்றுநோயை எப்படி குணப்படுத்தினார் என்பதையெல்லாம் நாம் அனுபவிப்போம் எழுதும் எனக்கும் சந்தோஷம் வாசிக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி மட்டுமல்ல மகாபெரிவா மேல் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னும் பல மடங்கு உயரும் என்பதில் சந்தேகமில்லை வாருங்கள் அற்புதத்திற்குள் நுழைவோம் ஒரு வியாழக்கிழமை வழக்கமான நேரம் இரவு ஒன்பது மணிக்கு மகா வழக்கமான குரல் ஏண்டா இனி சம்பாஷனை உங்களுக்காக ஜிஆர் மாமா சொல்லுங்கோ பெரியவா பெரியவா நீ நாளையிலிருந்து காத்தாலே நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் உன்னோட காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு காயத்ரி ஜபம் சொல்லணும் ஜியார் மாமா நான் அப்பொழுது பக்கவாதத்தால் என் பேச்சு பாதிக்கப்பட்டிருந்தது நான் பேசுவது யாருக்கும் புரியாது என் வீட்டில் உள்ளவர்களுக்கும் புரியாது தொலைபேசியில் பேசுவதையே நான் தவிர்த்து விடுவேன் மறுமுனையில் பேசுபவர்கள் புரியாமல் திரும்ப திரும்ப என்ன என்று கேட்கும் எனக்கு வெட்கமாக கூட இருக்கும் இதனால் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்து விடுவேன் நான் மகா கேட்டேன் எப்படி பெரியவா எனக்கு பேச்சே போயிடுத்து நான் காயத்ரி சொல்ல முடியுமா பெரியவா சொல்லுடா சொல்லி சொல்லி நாக்கு பிறண்டாதான் உனக்கு ஓரளவிற்கு பேச்சு வரும் இன்னும் எத்தனையோ நல்லது காயத்ரி ஜபம் சொன்னால் உனக்கு போக போக தெரியும் அதனாலே சொல்லு ஜிஆர் மாமா ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்லணும் பெரியவா பெரியவா ஆரம்பத்துல நூற்றி எட்டு காயத்ரி சொல்லு அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லு மாமா சரி பெரியவா சரி பெரியவா என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து என் காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு தனி அறையில் கதவை சாத்தி கொண்டு மகா பெரியவாளை வைத்துவிட்டு அவருக்கு முன்னால் விளக்கு ஏற்றி வைத்து நான் தரையில் உட்கார முடியாது ஆகவே ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தேன் முதல் காயத்ரி சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு கண்டமும் இன்னொரு ஜென்மமும் காத்திருக்கிறது என்பது தெரியாது அது ஒரு பெரிய அறை எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கும் நான் மகாபிரிவாளை பார்த்தபடியே தாறுமாறாக பிறழும் என் நாக்கை சரியாக பிறழும்படி செய்து காயத்ரியை ஓரளவிற்கு சொன்னேன் அன்று நல்லபடியாக நூற்றி எட்டு காயத்ரி சொல்லி முடித்தேன் அப்பொழுது நான் சொல்லும் காயத்ரியை எண்ணுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இடது கை விரல்களால் என்னால் எண்ண முடியாது சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது ஆகவே வலது கை விரல்களால் எண்ணி விடுவேன் என் முன்னால் இரண்டு செப்பு கிண்ணங்கள் வைத்திருப்பேன் ஒரு கிண்ணத்தில் பத்து பாதாம் பருப்புகளை வைத்திருப்பேன் பத்து காயத்ரி முடித்தவுடன் ஒரு பாதாம் பருப்பை எடுத்து காலியாக உள்ள கிண்ணத்தில் போட்டு விடுவேன் பத்து பாதாம் பருப்புகளும் அடுத்த கிண்ணத்திற்கு மாறியவுடன் நூறு காயத்ரி முடிந்து விட்டதாக அர்த்தம் கடைசி எட்டு காயத்ரி சொல்லி முடித்து மகாபிரேவாளை நின்றபடியே சேவித்துவிட்டு விட்டு வந்து விடுவேன் இந்த எண்ணிக்கை எல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் எந்த கடுமையான சூழ்நிலையிலும் மனம் இருந்தால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இவ்வளவு பிடிகைகளும் என் முன்னே இரண்டு விஷயங்கள் இருந்தன ஒன்று என்னுடைய ஊனத்தை காரணம் காட்டி வாழ்க்கையில் மேம்போக்காக இருந்து எஞ்சிய வாழ்நாளை ஒரு நோக்கமும் இல்லாமல் கழித்து விடலாம் இரண்டு ஊனத்தையும் தாண்டி எஞ்சியுள்ள வாழ்க்கையை எப்படி ஒரு அர்த்தத்துடன் முன்னெடுத்து செல்வது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்பட்டு வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுவது உங்களுக்கே தெரியும் நான் என் முன்னே இருந்த இரண்டாவது முயற்சியை எடுத்துக்கொண்டு முன்னேறிக்கொண்டு கொண்டு வருவது காயத்ரி ஜபம் இரண்டு நாளில் இருநூறு ஆனது பிறகு மகாபிரிவா ஆயிரம் ஆக்கினார் இப்படியே உயர்ந்து உயர்ந்து நாள் ஒன்றுக்கு நான்காயிரத்தையும் தாண்டியது முதலில் என்னுடைய புற்றுநோயை பற்றி எழுதிவிட்டு பிறகு காயத்ரியின் மற்ற அற்புதங்களை எழுதுகிறேன் ஒரு நாள் காலை என்னுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு காயத்ரி சொல்ல ஆரம்பித்தேன் என்னால் வழக்கம் போல் சொல்ல முடியவில்லை இருந்தும் மிகவும் கஷ்டப்பட்டு சொல்லி முடித்தேன் பொறுக்க முடியாத வாய் வழியால் நான் அழுதேன் என் கண்களில் கண்ணீர் வருவதை மகா பெரியவாளும் பார்த்து கொண்டிருக்கிறார் பெரியவா என்று சொல்ல வாயெடுத்தேன் வாயிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது பக்கத்திலேயே இருந்த பேசினில் வாயை கொப்பளித்து விட்டு மகா பெரியவாளிடம் பேச ஆரம்பித்தேன் ஜிஆர் மாமா பெரியவா இன்னைக்கு என்னால் மூவாயிரத்துக்கு மேல் காயத்ரி சொல்ல முடியவில்லை வாய் வலிக்கிறது பெரியவா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மகா பெரியவா முன் படுத்தபடியே சேரில் இருந்து இறங்கி சாய்ந்து விட்டேன் எனக்கு ஒருவித மயக்கம் வந்துவிட்டது அப்படியும் என் வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது பெரியவா இதுதான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி காயத்ரி ஜபத்தை சொல்ல வைத்தேன் காயத்ரி ஜபத்தை மௌனமாகத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் நீ சத்தம் போட்டு சொல்லுவதை நான் நிறுத்தவில்லை எல்லாம் காரணமாகத்தான் நீ ஒன்னு பண்ணு உனக்கு ரத்தம் வருவதை நான் நிறுத்தி விடுகிறேன் நீ வாயை கொப்பளித்து விட்டு உன் பாரியாளுடன் டாக்டரிடம் போய் காண்பித்து விட்டு வா என்றார் ஜிஆர் மாமா இது என்ன பெரியவா ரத்தமா வருது பெரியவா நீ டாக்டர் டாக்ட போயிட்டு நாளைக்கு காத்தால் என்கிட்ட பேசு என்று சொல்லிவிட்டார் நானும் மகா பெரிவாளிடம் விடை பெற்று வந்தேன் என் மனைவியிடம் நடந்ததைச் சொன்னேன் அவளும் பயந்து போனாள் காலம் தாழ்த்தாமல் பல் டாக்டரிடம் நேரம் பெற்று மாலையில் என்னை அழைத்து போனாள் நாங்கள் டாக்டர் வருகைக்காக காத்திருந்தோம் எனக்கு வலி தாங்க முடியாமல் வலித்தது என் மனைவி பயந்துவிடக்கூடாது என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டு மனதிற்குள் பெரியவா பெரியவா என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் எங்கள் முறை வந்தது நாங்களும் மருத்துவர் அறைக்கு சென்றோம் எல்லாவற்றையும் சொன்னோம் என்னை சேரில் படுக்க வைத்து டாக்டர் பரிசோதனை செய்தார் அன்றைய பரிசோதனையின் முடிவில் சொன்னார் உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே வாயில் புண் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் வாய்க்கு அதிக வேலை கொடுத்ததால் உங்களுக்கு வலி வந்து புண் இருப்பது தெரிந்தது இதை இப்படியே விட்டிருந்தால் நிச்சயமாக புற்றுநோயில் கொண்டு விட்டிருக்கும் இப்பொழுதும் என்னால் உறுதியாக இது புற்றுநோய் அல்ல என்று சொல்ல முடியாது உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் நான் ஒரு கழிம்பு தருகிறேன் ஒரு வாரம் அதை பூசிவிட்டு பாருங்கள் புண் மாறிவிட்டால் நல்லது இல்லையென்றால் அந்த புண்ணில் இருந்து கொஞ்சம் சதையை எடுத்து சோதனைக்கு அனுப்பலாம் என்று எங்களை அனுப்பிவிட்டார் வாழ்க்கையில் என் மனைவிக்கு மட்டுமல்ல எனக்கும் ஒரு பேரதிர்ச்சி அறுபதாவது வயதில் பக்கவாதம் தாக்கி இடதுபுறம் செயலிழந்தது இப்பொழுது வாயில் இருந்து ரத்தம் புற்றுநோயின் அறிகுறியா தெரியவில்லை என் மனைவி என்னிடம் சொன்னாள் உங்கள் மகாபெரிவா உங்களை கைவிட்டு விட்டார் என்று நான் சொன்னேன் மகாபெரிவா நிச்சயம் என்னை மட்டுமல்ல எந்த உண்மையான பக்தரையும் கைவிட மாட்டார் சமயத்தில் கொஞ்சம் சோதனை போல வரும் அது நம்முடைய கர்மாவை நமக்குள்ளிருந்து நம்மை கழிக்க வைக்கிறார் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார் கைவிடுவதற்காகவா என்னை இமயத்தில் இருந்து காப்பாற்றி இங்கு கொண்டு வந்தார் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவிடாதே என்று அவளுக்கு அறிவுரை சொன்னேன் என் மனைவியிடம் சொல்லிவிட்டேன் ஆனால் நானும் மனிதன்தானே எனக்குள் பயம் கவ்விக்கொண்டது சீக்கிரமே சாப்பிட்டு படுத்துவிட்டோம் முளித்திருக்கும் நேரமெல்லாம் கவலைப்பட வேண்டும் எதற்கு என்று தூங்கப் போய்விட்டோம் வழக்கமாக இரவில் தூங்கும் பொழுது ஒரு நிம்மதியான அமைதி இருக்கும் நிச்சலமான தூங்குவமது என்பது எனக்கு கிடைத்த வரமாகத்தான் நினைத்து தூங்குவேன் ஆனால் அன்றில் இருந்து ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது ஒரு சொல்ல தெரியாத மயான அமைதியாக இருந்தது சாதாரணமாக நாய் குறைக்கும் சப்தம் கூட மயானத்தில் அழும் ஓனாயின் குரல் போலவே மனதிற்குள் இறங்கியது எங்களுடைய படுக்கை அறையில் குளிர்சாதனம் இருக்கும் ஜன்னலின் வெளியே ஒரு புறா ஜோடி அதனுடைய குஞ்சுகளுடன் குடும்பம் நடத்திக் கொண்டிருந்தது புறாக்கள் அவைகளுக்குள் பேசிக்கொள்ளும் ஓசை கூட மயானத்தில் கோட்டான்களும் ஆந்தைகளும் கத்தும் சப்தம் போல கேட்டது நினைத்துப் பாருங்கள் யாருக்காவது தூக்கம் வருமா ஒருவேளை பரிசோதனையில் எனக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அதன் பிறகு என் வாழ்க்கை முடியும் நாள் சில நாட்களோ இல்லை சில மாதங்களோ என்னால் ஒரு நிலையில் படுத்து தூங்க முடியவில்லை புரண்டு புரண்டு படுத்தேன் இறுதியில் முடிவு செய்தேன் கவலைப்படுவதை விட மகா சென்று முறையிடலாம் என்று மற்றவர்கள் தூங்குவதற்காக காத்திருந்தேன் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேலிருக்கும் மெதுவாக எழுந்திருந்து நான் காயத்ரி சொல்லும் அறைக்கு சென்றேன் அங்கு வழக்கமாக ஏற்றும் விளக்கை ஏற்றினேன் மகாபெரிவா முன் அமர்ந்தேன் அந்த அறையில் நான் மட்டுமே இருந்தேன் அத்தனை நேரம் என் மனைவியின் முன்போ அல்லது மற்றவர்கள் முன்போ அழுதுவிடக் விடக்கூடாது என்று சொல்ல முடியாத அந்த ஒற்றை சோகத்தை எனக்குள் பூட்டி வைத்திருந்தேன் காயத்ரி சொல்லும் அறையில் அந்த தனிமையில் நெஞ்சு வெடித்து அழுதேன் ஏன் பெரியவா எனக்கு இந்த சோதனை நான் என்ன தப்பு செய்தேன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நெஞ்சு கலங்கி இதயமே நின்றுவிடும் வாழ்க்கையாக இருக்கிறது என் சொந்தங்கள் செல்வது போல நீங்களும் என் கைவிட்டு விட்டால் இந்த பிரபஞ்சமே என்னை தூக்கி பந்தாடியது போல் ஆகிவிடும் பெரியவா நீங்கள் என் வாழ்வில் வரவில்லை என்றால் நானும் மற்றவர்களைப் போல பல நாட்கள் கவலைப்பட்டு சில நாட்கள் துயரப்பட்டு ஒரு நாள் மூச்சு அடங்கும் நேரத்தில் இந்த உடலும் அடங்கி இருக்கும் அந்த சாவு பத்தோடு இது ஒன்று என்று போயிருக்கும் ஆனால் என் வாழ்வில் நீங்கள் அடியெடுத்து வைத்து என் இதயத்திலும் கோவில் கொண்டு விட்டு இப்படி ஒரு நிலைமை என்றால் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஏன் பெரியவா வாய்மூடி மௌனியாக இருக்கிறீர்கள் என்னுடைய சாவு துக்கத்தை நீங்களும் சேர்ந்து அனுஷ்டிக்கிறீர்களா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் என்று மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க அப்படியே தரையில் மண்டியிட்டு விழுந்தேன் விழுந்தவன் அப்படியே கண்ணயர்ந்து விட்டேன் பல மணி நேரம் எனக்குள் புதைந்து வைத்திருந்த சோகம் வெளிப்பட்டதால் என்னுடைய மன அழுத்தம் குறைந்தது அயற்சியில் கண் அயர்ந்தேன் அந்த அமைதியான சூழலில் மகா பெரியவா வழக்கமான குரலில் ஏண்டா என்று என்னை அழைக்கிறார் தூக்கத்தில் கண் விழித்த குழந்தை தாயை தேடுவது போல் தலையை தூக்கி மகா தேடினேன் குரல் வந்த திசையை தேடினேன் குரல் கொடுத்தேன் பெரியவா சொல்லுங்கோ என்றேன் இனி சம்பாஷணை வடிவில் உங்களுக்காக ஜிஆர் மாமா சொல்லுங்கோ பெரியவா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேளா வேண்டாம் பெரியவா நானே சொல்றேன் நான் சாகிறதுக்கு பயப்படவில்லை ஆனால் வலி தெரியாமல் கூட்டிண்டு போங்கோ நான் உங்களுடன் வந்துடுறேன் இந்த நொடியே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரியவா என்று சொல்லி அழுதேன் பெரியவா ஏண்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை எமன் கிட்டே கொடுக்கறதுக்கா உன்னை எமன் கையிலிருந்து பிடுங்கிண்டு வந்தேன் நீ இன்னும் மத்தவாழுக்காக பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு மரணத்தை பார்த்து இப்படி பயப்படுறியே ஒன்னு தெரிஞ்சுக்கோ மரணம் என்பது நீண்ட தூக்கம் தூக்கம் முடிந்த பிறகு நீ எந்த கர்ப்பத்தில் இருக்கே என்பது உன் கர்மாவை பொறுத்தது யார் ஒருவன் மரணத்தை வரவேற்க கற்றுக்கொள்கிறானோ அவனால் மரணத்தை தள்ளி போடக்கூட முடியும் அதுவும் உன்னோட மரணம் என்பது முன்கூட்டியே உனக்கு தெரிந்துவிடும் நான் முன்னை வந்து அழைச்சிண்டு போவேன் தெரிஞ்சுக்கோ என்றார் உனக்கு ஒன்றும் எனக்கு தெரியாமல் மரணம் வராது இப்போ போய் தூங்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி என்னை தூங்கச் சொல்லிவிட்டார் இப்படியே ஒரு வாரம் சென்று விட்டது டாக்டர் கொடுத்த கழிம்பையும் போட்டாகிவிட்டது வாயில் இருக்கும் பொன் ஆறுவது போல் தெரியவில்லை ஏழாவது நாள் மாலை டாக்டரிடம் செல்ல வேண்டும் காலையில் இருந்தே எனக்கு நெஞ்சில் வலி வந்து விட்டது ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை சொன்னால் அவர்களுடைய கவலை இன்னமும் அதிகமாகும் நான் மட்டும் டாக்டரிடம் செல்வதற்கு முன் மகா பெரிவாளிடம் சென்று நின்று முறையிட ஆரம்பித்தேன் பெரியவா இன்னைக்கு டாக்டரிடம் போறேன் புண் இன்னும் ஆறவில்லை எதுவாக இருந்தாலும் நான் உங்களை நமஸ்கரித்துக் கொள்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் இல்லையேல் வலி தெரியாமல் என்னை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லி விடைபெற்று என் மனைவியுடன் டாக்டரிடம் சென்று விட்டேன் மரணம் என்பது யாருக்கும் வருவதுதானே இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்ற தெளிவு பிறந்தது கவலை பறந்தது மரணத்தை வரவேற்க கற்றுக்கொண்டேன் எனக்குள் ஒரு ஞானம் பிறப்பதை உணர்ந்தேன் மகாபிரிவா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா என்று என்னை வழி அனுப்பினார் டாக்டர் என்ன சொன்னார் புற்றுநோய் என்னை தாக்கியதா அடுத்த பதிவில் மேலும் என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என்றும் உங்கள் நலனுக்காகவே உழைக்கும் உங்கள் ஜிஆர் மாமா அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்